on, get in! Hi, hello, welcome to the prestigious Gasco. Welcome to Cook with Komali. Powered by Dance Latana, co-presented by Brewcon 3 Roses, Mushroom, Prithvi Perfect Fit and Aware. Superb. நம்மளோட Cook with Komali வந்து வாரம் வந்து பாத்தீங்கன்னா பல சிறப்பான ஃபன்ங்களோட போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரமும் பயங்கர ஃபன்னா இருக்க போகுது. அதுல ஃபர்ஸ்ட் நம்மளோட குக்ஸ் எல்லாம் நம்ம கூப்பிடலாமா? கண்டிப்பா கூப்டே ஆகணும். அவர் பெஸ்ட் குக் எல்லாம் இனிமே தான் நம்ம கூப்பிட போறோம். Yeah, so let's welcome our contestants. கலக்கலா நம்மளோட 6 குப்ஸ் உள்ள வந்திருக்கீங்க. ஒரு பெரிய கைத்தறல் for you all. உண்மையாவே ரக்ஷன் நீங்க நல்லா இருக்கறல ஆளு பாக்க. ஆமா. ஒரு இல்ல உங்களுக்கு இன்னைக்கு வந்து டைம் சரியில்லை. அவனுக்கு ஏன்டா எப்ப பார் கண்ணு தெரியல காது கேக்கல. இந்த கண்ணை வெச்சிட்டு நீ வந்து உனக்கு வந்து ரம்யா பாண்டியனை தவிர உலகத்துல எதுவும் தெரியாதுன்னு மாதிரி நடிக்காதே வந்து. உன்னை பத்தி ஒரு குறும்படம் ஒன்னு ரெடி பண்ண சொல்லிருக்கேன். வெளியில நீ என்னெல்லாம் தண்டவாளம் வண்டவாளம் எல்லாம் பண்ற. Today I'm witty. Oh. You know what I do when I'm witty. You saw in Big Boss house. I know. Witty yes. What happens? Witty kiriyo. But ana ungalku oru vishayam puriyama pesringa. Enna pathina nama show la eppey nariya twist irukumla. Appadi innikku ungalku oru twist irukku. Appadiya. Adavadhu on edathila nanu yen edathila neenga nikkapora. Ayyo avlo per twist illa. Indha twist da na edirpaakren. Indha twist da. Enna twist na neenga vandittu samaikka maatinga nanichittirukingala. ஆனா immunity challenge win பண்ண நீங்களா இன்னைக்கு சமைக்க போறீங்க. அட பாருங்களா. ஐயே போய் சொல்லாதடா. ஒரு நிமிஷம் சாக்கானீங்கல அது போதும். பட் இருந்தாலும் உங்க கண்ணல அந்த பயத்தை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப பிரிட்டியா அழகா வந்ததனால அதுதான் immunity challenge win பண்ணதனால கண்டிப்பா நீங்க குக் பண்ண போறது இல்ல. நீ இதே ஒரு 4 வாட்டி இன்னைக்கு சொல்லிக்கிறது பெட்டர். அப்பப்ப சொன்னேனா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஒரு விஷயம் நல்லா கவனிச்சியா? இப்ப கவனிச்சிருப்பியா சொல்லு. சொல்லிட்டா 6 பேர் நிக்கும்போது இந்த புனையும் பால் குடிக்குமா அப்படிங்கற மாதிரி நிக்கிறதும் ஆனா சமைக்கும்போது பாறேன் எனக்கு எருமை பால் எனக்கே வந்த தங்கதுரை என்னன்னா கழுத்தை எரிச்சு கொல்ல பாத்தீங்க. பப்புன்னு ஒரு பையன் வார வாரம் ஏதோ பேமெண்ட்டுக்காக அந்த ஷோ வந்துட்டு இருந்தான். அவன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல அடிச்சு அடியில 4 நாளா ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். சிவாங்கியே நீங்க குறவளைய கடிக்க பாத்திருக்கீங்க. எங்களுக்கு சாட்சி இருக்கு. எதுக்கு ரேகா மேம் அவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? வெளிய தெரியிறது ஒரு உருவம் ஆனா உள்ள தெரியிறது பல ரூபங்கள். இது எங்க கடமை சொல்லி ஆகணும். இந்த வாரம் எலிமினேஷன் வீக். சோ இந்த எலிமினேஷன் வீக்ல வந்து நம்ம as always ஒரு அட்வான்டேஜ் டாஸ்க் அண்ட் மெயின் டாஸ்க் போய் எலிமினேஷன் டாஸ்க்ல வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணி யார் எலிமினேட் ஆக போறான்றது நமக்கு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பயப்பட தேவையில்லமா. நீ பயப்படாத. ஓகே ரம்யா பாண்டியன் நீங்க கவலைப்படாதீங்கன்னா என்ன மேட்டர்? ஐயோ இம்யூனிட்டி ஆன் பண்ணி நான் இங்க நிக்கிறேன். அவளோ நீ கவலைப்படாதேன்னு சொல்றதுக்கு நீ என்ன ஆங்கரா? நானும் கேக்குறேன்க்கா. யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல எல்லாரும் கேக்குறாங்கக்கா. அதுல ஒருத்தன் கேக்குறா மனிதாக்கா இருக்கும்போது எப்படி இந்த லவ் அதுக்கு எப்படி போகுதுன்னு கேக்குறான். நான் வந்திருக்கேன். இது லவ் இல்ல யார் சொல்லவே இல்ல. நீங்களே ஏன் கேக்குறீங்க? ஏமா அப்பலாம் சொல்லாதமா. ஆள் வச்சு நான் தான் அந்த கமெண்ட் போடுறேன். வெக்கம் மானம் சூடு சொரண இருந்தா நீ இப்படி அலைவியா? யார் கிட்ட இருக்கு அதெல்லாம்? அதெல்லாம் விஜய் டிவிக்குல வரும்போதே 1.5 ரூபாய்க்கு அடகு வச்சிட்டு வந்துட்டான். அத பாருங்க இந்த வாரம் நீங்க யாருமே அட்மிட் ஆக மாட்டீங்க. எல்லாரும் ஃபைனல்ஸ் போறீங்க. ஓகே ஒரு ஆங்கர் மாதிரி பேசினா ஜோசியக்கார் மாதிரி பேசிக்கிறா. கஷ்டப்பட்டு இம்யூனிட்டி சேலஞ்ச் ஜெயிச்சு இங்க வந்து நிக்கிற எல்லாரும் போறாங்களா ஃபைனல்ஸ்? அக்கா நான் கல்ட்டேன். நான் ஒத்துக்க மாட்டேன். அக்கா நீங்க பிக் பாஸ் மோடுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஷோல இருக்க சூனி பொம்மைகளை கூப்பிடுறதுக்கான அந்த ஒரு நேரம் வந்துச்சு. சோ லெட்ஸ் வெல்கம் our கோமாளி. எங்கே செல்லும் இந்த பா ஐயோ மெண்டலை வராங்களா? யாரோ இது வரைக்கும் நான் விலங்கு போட்டது இல்லை. ஆனா போயிருக்கேன் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஆனா விலங்கெல்லாம் போட்டது இல்லை. அப்பேற்பட்ட ரவுடி இல்லை இந்த உடம்பு. ஐயோ பார்க்கவே கண்ணுல காட்சியா இருக்கு. இன்னைக்கு சோ சக்சஸ். அப்பா थैंक यू. இவன் கைய கட்டது போல அவன் வாயையும் கண்ணையும் கட்டிர வேண்டியதானே. ஏய் ஏய் அங்க அங்க போ அங்க போ போ. எங்கே செல்லு எல்லாரையும் பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு கூட்டி வந்திருக்கேன். அவங்க அங்க தான் இருக்கணும். எதுக்கு கூட்டி வந்தீங்க? கண்ணாக்கா காதுல ஸ்கூல் பெல்ல மாட்டிட்டு வந்துக்கிறீங்க. பெல் கட்டறதுக்கு தான் வந்திருக்கேன். ஹலோ அது ஸ்கூல் பெல் இல்ல மிக்ஸியோட மூடி. ஹலோ வனிதா காட்ட பேசுறீங்கங்கறத நடுவுல ஞாபகம் வச்சுக்கணும். ஏய் உங்களுக்கு அவ்ளோ தைரியம் இருந்தா கை கட்ட அவுத்து விட்டு பேசுங்க. உனக்கு வாயில கட்டு போட்டுக்கணும். கையில போட்டுக்காதே சந்தோஷப்படு. நார்மலா இருக்கறவங்க எல்லாம் கட்டிருக்காங்க. ஏவே மெண்டலா உன கட்டவே இல்ல பாரு. இன்னைக்கு என்ன பாத்தீங்க அப்படினா இந்த கோமாளி எப்பமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதனால இன்னைக்கு இந்த கோமாளி கையெல்லாம் கட்டி போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எதுமே சமைக்க மாட்டாங்க. சமைக்க மாட்டாங்க. கடவுளே காப்பாத்துறப்பா தெய்வமே. ஏதாவது டப்பா எடுத்தானுங்க கரண்டி கரண்டி எடுத்து கொடுப்பானுங்க. அதுவும் இல்லன்னா என்னதான் பண்றது? அப்ப ஒத்துக்கோங்க மிஸ்டர் பாலாஜி இவ்வளவு நாள் அவங்க உதவியில தான் நீங்க குக் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க இல்லனா எரிஞ்ச குச்சி எரியாது. கோமாளி இல்லாம உங்களால சமைக்க முடியாது. ஏய் கத்துங்கடா. எரிஞ்ச குச்சி உண்மையிலே எரியாதுடா. யாருக்கே தெரியாது கம்முன்னு நான் பண்ணிட்டு இருக்கல. ஓகே சின்னதா ஒரு எலுமிச்சை பழத்தை நாங்க இந்த செட்ல உருட்டினா கூட அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில இவங்க எல்லாம் கையை கட்டி கூட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம மேட்சிங்கே பண்ண போறோம். இப்போ எப்படி உங்க ரெண்டு பேரோட பேரிங் நடக்கும் போது குக் வித் கோமாளி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை நான் சொல்ல போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த ஷோவோட மிகப்பெரிய தூண் நம்மளோட ஷெஃப்ஸை கூப்பிடலாம். நீ ஏதா பேசு. அவன் ஒரு ஃப்ளோல போகும்போது நான் உள்ள போனா அவன் திரும்பி பார்க்கறான். சரி சரி. So let's welcome Asha. மரியாதை சார் கை கட்டி. டேய் அப்பவே சொன்ன தப்பு பண்ணாதீங்கடா தப்பு பண்ணாதீங்கடான்னு இப்போ கையில வளங்க பண்ண பாரு. தங்கதுரை எவ்வளவு நல்ல பையன் அவன் கையில போடுவார். இல்ல அவன் மட்டும் முன்ஜாமீன் வாங்கி வந்துட்டான். மிச்சப்பெல்லாம் உள்ள போறான். யூஸ்வலா குக்குக்கு தான் கையை கட்டுவாங்க கண்ணை கட்டுவாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு பண்றாங்கன்னா என்னவா இருக்கணும்? ஒருவேளை நம்ம சமைக்கணுமா? நம்ம சமைச்சா ஜாலின்னு தான் நான் நினைச்சேன். இன்னைக்கு பேரிங்கான டைம் வந்தாச்சு. 5 குக்ஸ் இருக்காங்க கோமாளிங்க இருக்காங்க. உங்க பேரிங் நடக்க போறது எப்படின்னு இப்ப பார்க்க போறோம். அதுக்கான ஒரு சின்ன செட்டப் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இதோ சும்மா கேளு. ஆமாம் அது சைடாப்பட்ட மரத்துக்குள்ள சாவி கடை மாதிரி இருக்குது. உங்க முன்னாடி இங்க ஒரு ட்ரேல 5 சாவி இருக்கு. ஒவ்வொருத்தனை வந்து ஒரு சாவி எடுக்க போறீங்க. எந்த சாவி உங்களுக்கான கண்டான் நீங்க திறந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட போறது உமாரியாஸ். நான் இந்த வாட்டி புகழ் பாலா இல்லைன்னா சிவாங்கி வரட்டும். ஏன்னா இவங்க வந்ததே இல்லை எனக்கு. சிவாங்கி வந்துடக்கூடாது திருப்பியும். எனக்கு தான் வர போறாங்க. நான் ரம்யா பாண்டியன் திருட்டு சாவி வச்சு கொடுத்துக்கிறேன். பாரு வந்தோடனே நேரா போய் புகழ் கிட்ட தான் திறக்கிறாங்க. இவங்க இல்லையா? ஓ ஸ்பெஷல் பர்சனல் ஃபேவரட். எப்படியும் அந்த பூட்டு சாவி வந்து ரம்யாட்ட தான் இருக்க போகுது. அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? டக்குன்னு தர டப்புன்னு சார்ந்து விஷயம். வாவ் ஓ மை காட் நாங்க மளிகை கடை தரற மாதிரி வந்துட்டீங்க. வாட் அ சாவி. வாவ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. बिकॉज எனக்கு நான் கேட்டது வந்தாச்சு. ஏங்க வேற சாவி எடுங்க. இது ஓபன். ஐயோ உங்களுக்கு சாவி எடுங்க. இது எப்படி நடந்துச்சு? ஏங்க ஒரு தடவை செக் பண்ணுங்க. வேற சாவி எடுங்க. ஏன்னா அவனுக்கு கடுப்பு. யாரோ வரலையா அதுக்கு. வாடி வா. ஐயோ நாட அப்படியே ஜாகிரதை கூட்டி போங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அவங்க ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட வந்திருந்தாங்க. மனசெல்லாம் அப்போல வலி. ஏரியா வந்த ஒரே திம்ரா சுத்தி இருந்த வர வர ரம்யா பாண்டியன் அப்படி இப்படின்னு நான் இன்னைக்கு பாக்ஸிங் தான் போல உனக்கு ஃபுல்லா. ஏங்க அவங்கள்ட்ட டூப்ளிகேட் சாவி செஞ்சு கொடுத்தாங்க. வீட்டில் வச்சு வந்துக்கிறாங்க. சிவாங்கி நீ ரொம்ப ஆசைப்பட்டது எனக்கு உமாரியாஸ் மேம்ட்ட போகணும் இந்த வாரம். ஆமா ஏன் தான் உங்களுக்கு என்ன வர மாட்டீங்களோ? ஏன் தான் அவங்க எனக்கு வர மாட்டீங்களோ? அவங்க தான் இல்ல ஜி. நீங்க அவங்க வந்து நீங்க சிவாங்கி ஏய் புகழ் விளையாட்டு இருக்க ஜாலியா இருக்கும். டே சங்கிலி வேற சுத்துறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு பாஸ்கர் பாஸ் அவங்க வீட்டுக்காரர் ஒரு பாஸ்கர்ன்றதால நம்ம பயம் தலைக்கிறச்சு பின்னிடுவேன். ஓகே இப்போ கூப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியன். ரம்யா பாண்டியனுக்கு யாருக்கு போகுமோன்னு பயமாக இருந்தது. எப்பா இவன் நமக்கு ஆப்போனன்ட் கிடையாது. நம்ம தான் இனிமே நமக்கு தான் ரம்யா பாண்டியன் சொல்லி செம்ம ஜாலியாக ஆகிட்டேன். ரம்யா அக்கா யாருக்கு போவீங்க? எனக்கு வாங்க. அடி தான் வாங்குவீங்க இன்னைக்கு. அக்கா கம் ஆன் ரம்யா பாண்டியன். நான் வெட்டியா மேடம். மேடம் நான் தரங்க மேடம். நல்லா தரங்க மேடம். மேடம் நல்லா தைசி தரங்க மேடம். மேடம் விடு விடு போய் தொலைங்க. எல்லா ஆட்கள வந்தாலும் கரக்கறதுக்கு தரங்க மேடம். தரங்க மேடம். தம்பி தரங்க மேடம். வாயில என்ன போட்டு தரங்க மேடம். வரக்கல தரக்கல தரக்கல உடுங்க. தரக்க முடியலன்னு சொன்னே ரொம்ப கஷ்டமாயிச்சுங்க. பொட்டாசி மாசம் வரது நம்ம கையில மட்டன் பிரியாணி கொடுத்தா சாப்பிட முடியாம ஒரு கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரி கஷ்டம் ஆயிடுச்சுங்க. என் ரம்யா எனக்கு கிடைக்கலங்கிறதுக்கு. சிவாங்கி ஓபன். சிவாங்கி உள்ள. சிவாங்கி உள்ள. மணிமேகலை இது உள்ளேயே போல. இந்த வாரம் உனக்கு இவர்தான் நீ பாரு ஐயோ சும்மா கேளு ரசிகா ரம்யா பாண்டியன் சாவி விஜிலி ரமேஷுக்கு போச்சுங்க ஒரு புது பெல்ட்டுக்கு பழைய பக்கிள்ஸ் யோசி பாருங்க எப்பமே அலையாத எவ்வளவு அடக்கமா இல்ல தரங்க தரங்க நான் சொன்னனா அடக்கமா இல்ல அலையாத நீ யாரோட ஃபேன் தெரியும்னே நம்பி அனுப்புறனே பாசமலை என் தங்கச்சியா சாவித்ரி சிவாஜி கணேசனா கூட்டு போ ஓகே மச்சான் 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 வா மச்சான் வா மச்சான் வா பாத்துக்கிங்க நீ வா மச்சான் வா மச்சான் வா மச்சான் ஏய் انا மச்சானே இல்ல மாமனே இல்ல சிவாஜி போங்க வாங்க சிஸ்டர் நம்ம போவோம் பிஜிலியனா வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த வீக் குக் பண்ணிக்கலாம் அப்படினு தோணுச்சு நாங்க வர்க் ஸ்டேஷன் போனோம் ஓபரா சொல்லிறேன் எனக்கு எதுவும் தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் உங்க கூட வந்தேன் மணிதாக்கா அப்படியே இருங்களே என்ன இங்க இருந்து பாக்குறதுக்கு என்ன நோக்கி பாயிண்ட் தோட்டா மேகா காஸ் மாதிரியே இருக்கீங்க தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேச கூடாது ஏக்கர் கணக்குல பிரியங்கா கூட்டி போய் வெச்சு அடி அவ சாவி தரக்கணுமே பிரியங்கா நீங்க வேணா வந்து சாவி எடுத்து திறந்து பார்க்கலாம் ஐயோ கல்யாண வரல மாதிரி போதே பாலா ஐயோ கல்யாண வரல எனக்கு வருதுப்பா அம்மா நான் வர மாட்டேன் மரியாதை அவளை நில்றாங்க ஏங்க நான் வர மாட்டேன் நில்றாங்க ஏங்க ஐயோ 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 தரங்களே போடுங்க போடுங்க கப்பா கப்பா கப்படா எவ்வளவு பெரிய அசிங்க தெரியுமா உனக்கு மணி அக்கா மணி பிரியங்கா ரோமா சங்கர் உண்மையிலே என்னோட ஆல் தி அடுதாமங்களா தெரிஞ்சு நான் பொட்டி படிக்கோட ரெடி ஆகிற வீட்டுக்கு போறதுக்கு ஏ கிளாப்லாம் பண்ண மாட்டேன் கிளாப் பண்ணுங்க மியூзик போடுங்க ஐயம்மா ஐயோ இந்த வாரம் பிரியங்காக்கா ஓடையா ஏனா உங்களுக்கு பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது ரொம்ப க்ளோஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன உண்மையிலே அழுவுறீங்க நான் ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு இப்போ நம்ம கூப்பிட போறது ரேகா வாங்க எனக்கு தான் ஓபன் ஆகும் நினைக்கிறேன் யார் அடி வாங்க போறான்னு தெரியல சிவாங்கி எடுத்துன்னு வாங்கோ யார் வந்தாலும் காலிடா உங்களை நேரா போய் சிவாங்கி ஓபன் பண்ண கரெக்டா திறந்துருச்சு ஐயோ நான்வெஜ் சாப்பிட மாட்டாள் ரேகா மேம் இன்னைக்கு எல்லாருக்குமே சிறப்பா இருக்கு போயிட்டு நாம ஜெயிக்கிறோம் சென்று வாருங்கள் மேம் கான்ஃபிடன்ட் இன்னைக்கு நாம ஜெயிக்கிறோம் எவ்வளவு குக்கிட்ட போய் எவ்வளவு அடிபட்டு நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் நான் வந்து ஒரு மனசுல நினைச்சிட்டேன் தங்கதர் அண்ணா அவ்வளவுதான் ஷோ மேக்ஸिमम அப்படியே கண்டினியூ ஆயிரும் கிளம்புங்க என்னதுக்கு இப்ப தங்கதர் அனுப்புறீங்க எதுக்கு வேஸ்டா வேலைக்குங்க உங்களுக்கு மாமா போற வேலையா எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா இருக்கா பாத்து யார் வேலைக்கு வா எங்க அண்ணனை பார்க்க வேணா கக்கு துளுற மாதிரி இருப்பாரு அதுக்கு நீங்க எல்லா வேலையலாம் வாங்கிர முடியும் தம்பி தம்பி வேணா வேணா பாலாஜி சார் எஸ் பாலா முகத்தை ஒரு நிமிஷம் பாருங்க ஆக்சுவலா இந்த ரியாக்ஷன்ல நான் இருக்கேன் இவர்காம் பாருங்க நேதாஜி நேருஜிக்கு அப்புறம் நான் பெருசா மதிக்கிறேன் எங்க அண்ணன் பாலாஜி வந்தாருங்க நான் பாலாஜி எப்படி இப்ப நீங்க எப்படி ஜெயிப்பீங்களா எலிமினேட்டர் ஏடா நல்ல வரதே வராதா அண்ணா பாலாஜி சேர்ந்து ஜெயிக்கறடா பாராங்க எப்படியாவது எலிமினேஷன் ரவுண்ட்ல பேர் வாங்கணும்னு எப்படியாவது எலிமினேஷன் ஆக்குறானே ஐயோ ஆகாம ஜெயிக்கறானே பாலாஜி அண்ணா உங்களுக்கு தெரியாதா அது வந்து கொஞ்சம் கருணாக்கு மாதிரி அண்ணா நடந்துரும் ஏற்கனவே மோகன் விஜய் சார்க்குலாம் அவன் தான் பொங்க வச்சான் நான் சமைக்கல எதுவும் பண்ணல இவனை வச்சிங்க நான் கிளம்புறேன் வீட்டுக்கு ஒரு மனுஷன் உள்ள போய் நிக்கிறதுக்குள்ள இவ்வளவு பேர் கோபமா ஒரு மனுஷன் எப்படிங்க சமைப்பா அண்ணா அவனுக்கு போய் நான் வருவா சூசைடு யாரு கூட இருந்தாலும் ஒண்ணுதான் என்ன முடியா இருக்கு ஓகே போய் சாவி எடுத்துட்டு போ போடா என்ன தரக்கடை தடக்கல்லாகவேன் கருங்கல்லுங்கவேன் ஓகே ஷெஃப் இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் நம்ம குக்குகளா என்ன ஸ்பெஷலா கொடுக்க போறீங்க நம்ம எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுற பொருளா இருக்கு பாருங்க ஐயோ சாப்பிறது மறுபடியும் திரு சோறு வர திட்டுதே நம்ம நிறைய அந்த டிஷ் உண்டாத டைம் பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes அந்த 20 minutes பாத்தீங்கன்னா ஒரே கலவரமா இருக்கு பாருங்க என்னது அந்த அட்வான்டேஜ்க்கான இன்கிரிடியன்ட் என்ன நம்ம பார்க்கலாமா பார்க்கலாம் அது இதோ ரவா கோதுமை கண்ணுக்கு மில்க் பவுடர் மாதிரி தெரிஞ்சு ஸோ அந்த மில்க் பவுடர் யார் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவங்க தான் அட்வான்டேஜ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு மில்க் பவுடர்னா ரொம்ப பைத்தியம் போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இடியாப்பமா அண்ணே கை கொடுங்கண்ணே ஓ எங்கள் இடியாப்பமா அதில் ஃபில் பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு ஓகே கண்டஸ்டன்ஸ் இங்கே வந்து முறுக்கு மாவு உங்களுக்காக நாங்கள் ரெடிமேட் முறுக்கு மாவு பண்ணி வச்சிருக்கோம் முறுக்கு நீங்கள் வந்து வெறும் இதை கலக்கி இந்த அச்சு வச்சு முறுக்கு பண்ண போறீங்க அம்மா எது செய்வாங்க நம்ம அந்த முறுக்கு செய்வாங்க நம்ம வந்து பாத்திரத்தை வந்து ஒன்று ஒன்று உடச்சி சாப்பிட தான் தெரியும் திடீர்னு வந்து முறுக்கு முறுக்கு போயிடும்ட்டாங்க. இந்த முறுக்கு நீங்க 20 நிமிஷத்துல எத்தனை பண்றீங்க? அதாவது ஒழுங்கா முறுக்கு மாதிரி இருக்கணும் ரவுண்டா. முறுக்கு சாப்பிடுவீங்களா எல்லாரும்? கம்மினா 3 ருக்கு இருக்கணும் முறுக்குல. அதாவது 3 ரவுண்ட். ஓ 3 ரவுண்ட். எவ்வளவு ஈஸி போட்றலாம். சரி. மாவு நீங்க பிசைஞ்சு கொடுப்பீங்களா இல்ல நான் முறுக்கு போட்டு கொடுத்துறேன். நீ அங்க நில்ல. சோ இந்த 20 நிமிஷத்துல நீங்க எத்தனை முறுக்கு பண்றீங்க? அவங்களுக்கு தான் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்ல ஒரு அட்வான்டேஜ் கிடைக்க போகுது. சூப்பர் அப்படினா ஏனா நமக்கு தான் இந்த முறுக்கு புளியிறது, வடை போடுறது, இந்த தோசை இட்லி சுடுறதெல்லாம் கை வந்த கலை. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. முறுக்கு பண்றது, மாவு பிணையறது, முறுக்க வறுக்கிறது, எடுத்து வந்து குடுக்கிறது, இது எல்லாமே வந்து கோமாளிங்க பண்ண போறாங்க. குக்குங்க வேற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்ல போறாங்க. கோமாளிங்க முறுக்கு புளிய போறாங்கன்னு மறுபடியும் பதட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா என் பேரு மணிமேகலை. ரம்யா பாண்டியன், நீங்க வந்து கையை சும்மா வச்சுக்க சொல்லுங்க. அது உதறத தன்னால முறுக்காயிடும். ஸோ உங்களுடைய இன்கிரீடியன்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ இதில் நீங்கள் முறுக்கு சுட போகிறீங்க. அதுக்கு 20 நிமிஷம். தட் 20 நிமிஷம் ஸ்டார்ட்ஸ் நவ். பயப்படாத, அதெல்லாம் இல்லை. எனக்கு இது மட்டும் எப்பவுமே ஷாக் ஆகுது. கடவுளே, என்ன ஆக போதோ? ஐயோ, தண்ணி ஜாஸ்தி போச்சா? முறுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாவெல்லாம் பிசைஞ்சிட்டேன். மிக்ஸ் பண்ணு சீக்கிரம். இது வந்து என்னமோ தண்ணியா வரக்கூடாது, கெட்டியா வரக்கூடாது, என்னெல்லாமோ சொன்னாங்க. லூஸா வருதா பாரு. லூஸா வரல, ஆனா என்ன மாவு நல்லா சாலிட் ஆச்சு. அது போதும். இது போட்டுட்டு இதுல நான் இதுல வந்து ஒரு 2 இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணேன். ஒன்று வந்து ஜீரகம், ஒன்னொன்று வந்து கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் போட்டேன். மிக்ஸ். மாமா என்ன உளுந்து போட்டீங்களா? உளுந்து இல்ல, உளுந்து போல. உளுந்து அடிபடுன்னு சொல்லிட்டு உழல. என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வேற, அதனால பயம் இருந்தது. சொல்லுங்க மேடம், நான் செய்யறேன் மேடம். நல்லா பேசுங்க. இப்படி இப்படி அமுக்குங்க. முறுக்கு புடியிறது. இது வந்து 3 சுத்து வரணும்னு இருக்காங்க. இவனோட எத்தனை சுத்து போப்போதோ எனக்கு தெரியல. எல்லாரும் நிறைய காடுலாம் பார்த்து சமைக்கிறாங்க. நீங்க எந்த காடும் பார்த்து சமைக்க மாட்டீங்க. அண்ணன் பார்க்கக்கூடிய ஒரே காடுன்னு தெரியுமாடா? ஒயில் காடு. வாயிலடி. அதாவது எப்படியாவது இந்த மாவை பிசைஞ்சி அதை எப்படியாவது உருட்டி இது உள்ள திணிச்சு அண்ணன் அந்த ஷோலேருந்து அமிச்சு பண்ணாம ஜெயிக்கோப்பான்னு சொல்ல வந்தானே. நம்ம புளியற மாவு நான் உங்களை வாங்க மாட்டேன் காவு. எப்படி ரைமிங்க? ஓகே, சூப்பர். போதும் என்ன? ஓகேட்டிங்க. தண்ணி ஊத்து. ஐயோ, இது ரொம்ப கையெல்லாம் வலிக்கிற மாதிரி டாஸ்க். அந்த கவர் எடுத்துரு. கொஞ்சமா ஊத்தி கொஞ்சமா பேசுங்க. ஓகேயா? மாவுலாம் எப்படி பேசணும்னு இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. பட் இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கறத எனக்கு தோணுச்சு. கடவுளே, இந்த ஒரு ஷோக்கா பாயிச்சு. நல்லா தானே பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்கண்ணா, உங்களால் முடியும் அப்படின்னாங்க. எனக்கு சிவாங்கி அந்த ஒரு நம்பிக்கை தான். ரவுண்ட் பண்ணு. குக்குக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தா அவங்க வெறும் வாய் பேச்சு தான். இன்ஸ்ட்ரக்ஷன் ரவுண்ட் வர மாட்டேங்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை எனக்கு கொடுத்துட்டு குக்கிங் வேலையை அவங்களுக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும். அடிச்சிடும் சிவாங்கி. இந்த மாதிரி ரவுண்ட் இப்படி பண்ணோம். நம்ம இது பண்ற மாதிரி அது எண்ணெயில வரும் மண்ணாங்கட்டியாட்ட வரும். இங்க பாரு, இப்படி வராதுன்னு சொல்ல கூடாது, இப்படி பண்ணு. ஓகே, இப்ப பாருங்க. என்ன கையில வெயிட் பண்ணு. எடுத்து வச்சுக்கோங்க கையில. ஏய், திருப்பி இல்லங்க. அதான் இப்போதைக்கு மூடி வைக்கிறீங்களா? ஏய், டஸ்ட் பண்றோம். இட்ஸ் ஓகே. சோ இப்போ வந்து நமக்கு எதுலயா வச்சு பண்றதுன்னா டைம் வேஸ்ட். அங்கேயே பண்ணி டக்குன்னு அப்படி டக்குன்னு அவ்வளவுதான். அந்த கரண்டியில வச்சு மேல இது பண்ணி அப்படியே கடையில போனோம்னாங்க. இவன் அந்த கரண்டி இருக்கு பாருங்க, அதை தவிர பாக்க எல்லா இடத்துலயும் போடுறான். வலிக்குது கையை. அதை அமுத்தி பாக்குறேன், ஒண்ணுமே முடியல. கம்ப்ரஸ் பண்ணி அவரை இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறேன். நான் வலிக்குதுண்ணா. அது வலிக்கும். இருக்க நீங்க அங்க பாரு. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்கடா. அப்படியே வருது பாரு. அமுக்கு வருதா? என் கண்ணுக்கு எதுமே தெரியல. அமுக்கு வந்துருச்சு. ஏய், இது கை ரொம்ப வலிக்குதுப்பா. இது பார்த்து பத்திரமா போடு. அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயி. என்ன நீங்க மட்டும் தள்ளுறீங்க? ஏய், வெரி குட். நான் ஒரு பிராக்டீஸ் பண்ணிக்குவா, இங்க சாம்பிள் பாத்துக்கறேன் அப்படினாரு. அமைதியா பச்சை அலகாதே புயல் அடிக்கிறதே கொடிக்குதா இது. ஸோ அதில் சாம்பிள் பார்க்கும்போது என்னென்னா ரொம்ப பெரிய முறுக்காக போச்சு. ஸோ 3 சுற்று வரல. குட்டி சர்க்கிள் போடுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னேன். வந்துருச்சு. இப்பவே போடக்கூடாது. நீ ஒன்னு பண்ணி பாருன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஒரு foil வந்து கொடுத்தாங்க. நான் வந்து ரவுண்ட் ரவுண்டா போட்டு அது ரவுண்டாவே வர மாட்டேங்குது. அதனமோ நல்ல முடியாச்சு முடியல. நல்ல என்னது அந்த இப்படி ஒரு மாதிரி ஷேப்பு. ஷேப்பே இல்லாத ஷேப்பு. அதுதான். அந்த ஷேப்ல வந்துச்சு. இப்படி சுத்து நான் நினைச்சேன் அது நல்லா அந்த ஃபாயில்ல போட்டா அது நல்லா ஹார்டாய் அதை எடுத்து அப்படியே கோத்திடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். தெரியுமா உனக்கு போடுறேன் போட தெரியாது நானே போடுறேன் எப்படி போடுவேன் நீ இப்ப பாருங்க கெடுத்து விட்டுருவியே இப்ப பாருங்க ஐயோ அப்படி வருமா பின்ன பின்ன லூஸ் இத எப்படி எடுத்து போடணும் ஓ அப்படி அப்படியே போடுறேன் இப்படி தள்ள கூடாது அது வந்து தப்பு இந்த தடவை சீரியஸா பண்ணலனா அவுட் ஆயிடுவேன் சிவாங்கி ஏய் கிரங்க ஐயோ 1 2 3 1 2 3 3 வரல வந்துச்சு ஆஹா முடிங்க 3 இதே அழகா ரம்யா பாண்டியன் கூட நான் மட்டும் பேரா அமைஞ்சு இருந்தேனா முறுக்கு போட தெரியாதுன்னு இருப்பேன் ரெண்டு கையும் பிடிச்சி இப்படி போடுங்க அப்படினு ரம்யா பாண்டியன் சொல்லிருப்பாங்க ரவுண்ட் 1 2 ஏய் பாருங்க அப்படியே தெரியல என்ன பண்ற போது நான் எவ்வளவு அழகா பாத்துறேன் ஆனா அந்த கடவுளுக்கு என்ன பண்ணுறது இவங்க கூட தான் இருக்கணும்னு விதி பிஜிலாம் பாருங்கள் கையை தான் வைக்கிறப்ப கடை 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 கடைன்னு முறுக்கு ஃபுல்லாக செதறி போகுது அப்படியே எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக மறக்குது ஓலை பக்கடா போட்டுனுக்குறாப்பில் எல்லாத்துக்கும் ரம்யா என்ன பண்ணுறது அவங்க ரம்யா ரம்யானே வருதுங்க என் வாயில் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது வா ஐயோ அலாட்டாய்க்கடா ஒரு உலக மேப்பே அப்படி கவுத்து போட்டு வச்சிருக்கேனா சார் இந்த பக்கம் திருப்பினா இந்தியா மேப் மாதிரி இருக்கும் சார் இது நான் ரம்யா பண்ணி நினைச்ச போட்டியா ஆயிலே போடு ஆமா ஆமா பெருசா சுத்து சரி நம்ம அந்த முறுக்கோடையே சேர்ந்து ஆடுற மாட ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அந்த முறுக்கு மெஷினோடையே சேர்ந்து சுத்துவோம் அப்படியே சுத்து அப்படியே சுத்து அப்படியே சுத்து தாமு சார் சத்தமா பேசாதீங்க ஷேப் வராது இந்த கதை எல்லாம் ஏங்கிட்டு கூடாதே நீ சுத்தாதமா அங்கேயே கூட சுத்துற அப்பதான் கரெக்ட்டா வரும் இது ஏன் ஒண்ணு ஒரு மாதிரி ஷேப்ல இருக்கு அது சட்டி குட்டியா கொடுத்திருக்காங்க சட்டி குட்டியா சுத்தல குட்டி இல்ல குட்டி கை வலிச்சிருப்பே கை வலிச்சாலும் பரவாயில்லை போடு மை காட் மை காட் அவங்க வேற ரொம்ப டென்ஷன் பார்ட்டி என்ன பண்றது சிவாங்கி பி சீரியஸ் சிவாங்கி யா 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 சிவாங்கி இவங்க வேற பெர்ஃபெக்ட்டா ரவுண்டா போடணும் அப்படினா ரவுண்டா வரணும் சிவாங்கி இங்க பாரு அது 3 ரவுண்ட் மினிமமா ரவுண்ட் 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 அப்ப 3 ரவுண்ட் எல்லாம் எப்படி போடுறது அமுக்கும்போதே ஃபுல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எல்லாம் விட்டு 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 கார சேவ் மாதிரி ஆயிடுச்சு ரவுண்ட் தெரியாதா நீ ட்ரையாங்கிள்ல போட்டுட்டு இருக்க ரவுண்டா வரலனா என்ன முறுக்கு இருந்தா போதும் ஹலோ ஹலோ சார் முறுக்கு வந்து கட்ல போறீங்க எல்லாரும் நம்ம ஒரு சாம்பிள் கொண்டு போடுறோம் ஜனங்களே பாத்துக்கங்க எம்மால தப்பு இல்ல இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன் அத்தனையும் போய் சார் அதில சார் இது 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 முருகா 1 2 3 மூணு லேயர்னு சொல்லிருக்காங்க ஷெஃப் கரெக்ட்டா ஃபாஸ்ட்டா பண்ணிடு ஏன்னா கவுண்ட் தான் பாப்பாங்க ப்ளஸ் தி லேயர் பாப்பாங்கன்னு சொன்னேன் 1 2 3 நீங்க 3 4 வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்க சொல்றது 3 மூணு சுத்து முறுக்குல எப்படி போட முடியும் நீங்க ஏதோ சொல்றீங்களா 30 சுத்து கூட போடுவோம்னா நான் எத்தனை ரவுண்ட் வேணா போடுறேன் ஆனா இதுல வந்து 3 ரவுண்ட் என்னால போட முடியுமா அந்த முறுக்க என்னால் இப்படின்னு புரிய முடியல ஏன்னா நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருக்கோமா அந்த சுற்று தெரியல சரி நம்ம மேலே நின்று பார்த்தா சுற்றுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திப்பட தளபதி மாதிரி அந்த மேப் சீட்டில் பார்க்குற மாதிரி டன் 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 கீழே கொஞ்சம் முறுக்கு பூஞ்சினே இருக்கிறேன் அந்த அடியை 27 வருஷம் ஆனாலும் நான் மறக்க மாட்டேன் ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி அடி வேற மாதிரி அடி ஆனால் அப்படி பண்ணால் வர மாட்டேங்குது எனக்கு கையே அமுங்கவே மாட்டேங்குது அந்த வலியில சவுண்ட் எல்லாம் ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் வெளில வந்துடுச்சு கைதான் கை சின்னதா இருக்கு என்ன பண்றது தெரியுதா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு முறுக்கு அம்மா எனக்கு முறுக்கு பண்ணது இல்ல என்னோட ஹார்ட் வர்க் அவாடா குடுக்குறான் இப்படி ஆக்ட் பண்றியா என்னோட கை என்னடா கையில கருப்பாய் ரெட் ஆய் அப்படி எல்லாம் ஆனா கூட நான் என்னோட பெஸ்ட் கொடுத்தேன் அங்க பாருமா அவ்வளவு சுட்டுட்டாங்க அவங்க பேசாம போறியா வாய்ப்புல கத்தி அப்படி சுத்தவா எப்படி சாரி 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 கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இவர் ரொம்ப எடுத்து போடு வந்துருச்சு கை வலிக்குதே இது வலிக்க தான் செய்யும் அந்த ஒரு 4th 5th அந்த மாதிரி முறுக்கெல்லாம் போடும்போது கை இந்த ஆர்ம் சீம்ஸ்லாம் வந்து பயங்கரமா வலிக்குது மணி என்ன டென்ஷன் ஆகாத கை வலிக்குதுக்கா இந்த முறுக்கு நோ கெயின் நம்ம கடையில வாங்கி சாப்பிட கூடாதா சூப்பர் ஓகே அது ஒரு 5th 6th முறுக்குல வந்து அவர் அந்த முறுக்கு ஷேப்ன்றது ஒன்னு பாத்துட்டாரு சூப்பர் நான் நீங்க நல்லா சமைக்கிறீங்க நல்ல பொறுமையா பண்றீங்களே வடிகட்டி எடு வடிகட்டு என்ன இப்படி வடிகட்டு இல்ல வெய்யே வெய்யே யாருக்கு வெய் அந்த டைம் பார்த்தேனே பட் சார் வந்து எங்களோட முறுக்கெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் முறுக்கான்னு கேட்டார் எது முறுக்கு? இதான் முறுக்கு. இருந்த மோட்டிவேஷனும் போயிடுச்சு. இதெல்லாம் இது முறுக்கு தான் சார். இது முறுக்கு தான். சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட். ஐயோ கையெல்லாம் வந்தறதுமா இருக்கு. என்ன இழுவி நடக்குறே? பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். வெரி அப்ரிஷியேட்டிங். மச்ச எல்லா டேபிள பாக்கும்போது இவ்ளோ ரவுண்டா ஒரு முறுக்கு இல்லவே இல்லனே. இவ்ளோ ரவுண்டா யா. ஐயோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்லனே. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நான் போறேன், பக்கத்து டேபிள் போறேன். ஒரு பொம்பள மேல கை வச்சீங்கனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். அது பொம்பள மேல கை வச்சா தான் போ. அம்மா அம்மா ஏதோ வேலை செய்ய வைக்கிறேன் ஷேஃப் நானே. எதுல இதல முறுக்கு? கொத்து முறுக்குங்க. என்னடா கெட்ட வார்த்தையில திட்ற? எதுமே செல்லாது. எல்லாம் ஃபெயில். இல்ல முதல்ல ஆரம்பி நல்லா இல்ல. என்ன தெரிகிறது? அது ட்ரையல் பார்த்தேன் சார். அதனால இது பேர் முறுக்கா? சார் அந்த முறுக்கு கூட ஓகே இல்லையா? எதுமே முறுக்கு மாதிரியே இல்லையே. முறுக்குனா ரவுண்டா வரணும்ல. ஏடா சொல்லவே இல்ல. நீ கரெக்ட்டா தா பாருங்க. அப்படியே எடுத்து போறேன். போடு. ஐயோ இவனே நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கறானேடா. சத்தியமா சொல்றடா உனக்கு கல்யாணம் நடக்காது. அப்படியே நடந்தால நாசமா போறேன்னு ஒரு பஸ்லேட் நடக்கவே நடக்காது. சரி எடுங்க, அதுல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏய் ஆ இத எடுக்க சொல்லலையா? ஆட்டா நீ சிரிக்காத ஆட்டா. சுத்து சுத்து இன்னும் கொஞ்சம் பெருசா பெருசா சுத்து. கடைசி ஒரு 5-10 மினிட்ஸ்லாம் வந்து நான் சுத்தமா முடியவே இல்ல. திரும்ப எடுத்து உள்ள போடு. அக்கா முடியலக்கா. முறுக்கு சாப்பிடும்போது எவ்வளோ லேஸாக இருக்குது, அதே மாதிரி அந்த மாவு பிசையும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ அந்த மிஷின் மட்டும் ஏன் அவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. சுற்றுங்க சுற்றுங்க புளியும் போது அது கான்ஸ்டண்ட்டாக புளிஞ்சாதான் பியாமல் வரும். கொஞ்சம் பிரேக் விட்டாருன்னா அது பிஞ்சிருச்சா சி முறுக்கே நான் முதல்ல சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதையும் என்ன போயிட்டு முறுக்கு சுடுன்னு சொல்கிறாங்க, அதுதான் ஒரு வேதனை. போங்க முறுக்கு சுட விட்டு எக்ஸ்ட்ரா என்ன கொடுங்க. எக்ஸ்ட்ரா என்ன? நாம ரொம்ப சுட்டு கிழிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா என்ன கொடுங்க, எக்ஸ்ட்ரா என்ன கொடுங்க. இதுதான் முறுக்கு மாதிரி வந்திருக்கு. கடைசி 2 முறுக்குல அவர்க்கே ஹாப்பி ஆயிடுச்சு. இது நல்ல முறுக்கு மாதிரி வருதுல, இது நல்ல முறுக்கு ஷேப்ல வருதுலன்னாரு. பட் பிஞ்சிச்சனா பிய கூடாது. பாதி கடவுளே எங்க போனாலே 7.5 சனி நம்மள சொல்லிட்டு அடிக்குது நினைச்சுக்கினே. பரவாயில்ல அது கொஞ்சம் வெந்த உடனே தான் எடுக்கணும் நம்ம. சரி அதுக்கப்புறம் எங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் 1 மினிட்ல சொன்னாரு, அதனால அவ்வளோதான் எங்களால் பண்ண முடிஞ்சது. ஓகே கண்டஸ்டன்ட் லாஸ்ட் 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸ் 30 செகண்ட். வாவ் சூப்பர். ஸ்டாப். எல்லாம் மூளைக்கட ரவுண்டான மாதிரி முறுக்கு அப்படியே சல்லுன்னு வருது. ஆக என்னடா இது இவ்வளவு நேரம் கழிச்சு தான் ஐடியா வருதுன்னு சொல்லி நின்னுனேக்கறேன். டக்குனு பார்த்தா அங்க ஒரு கமெண்ட். ஓகே கவுண்ட் டவுன் பிகின். டைமிங் முடிய போகுது. இப்போ கரெக்ட்டா சுடு. இல்ல கரெக்ட்டா கத்திட்டேனே. 10 பா ஸ்லோவா சொல்பா. 8 7. ஏதோ ஒரு முறுக்கு சுட்டாங்க இன்னைக்கு. சோ அந்த முறுக்கெல்லாம் கவுண்ட் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா ஷெஃப்? கூப்பிடலாமா? சோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னா பாலாஜி சார். பாலா ஆமா ஈஸியா இருக்கும் கவுண்ட் பண்றதுக்கு. கடிச்சுக்கடா 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 முறுக்கே சார். இது வந்து இந்த தொல்வியல் ஆராய்ச்சி பொருள் அப்படினுவாங்க தெரியுமா, அந்த பூமி கடியில இருந்து கிடைக்கும். பாலாஜி இது முறுக்கு ஏதாவது இருக்கா? அதுல இருக்கு. எது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் எது முறுக்குன்னு. குழையில முறுக்கு சுட சொன்னா கையில முறுக்கு சுட்டுக்கடா சார். இது ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். இது மட்டும் ஒர்க் ஆகுது சார். நீங்க இப்ப எதை முறுக்குன்னு சொல்லுவீங்க? எதையுமே சொல்ல முடியாது. அதுல எதுவும் பண்ணலீங்க. சரி ஒழிஞ்சு போட்டோம். ஒழிஞ்சு போட்டோமா? மொத்தமா நீ சுட்ட முறுக்கு 4 தானா? ஆமா. ஏங்க ஒரு பையன் முறுக்கு சுட தெரியாதுங்க, அது பாருங்க இதெல்லாம் இந்த தத்தி தான் சுடுதுங்க. இதை சொன்னேன். நம்ம அடுத்து கூப்பிட போறது ரேகா மேம் அண்ட் சிவாங்கி. வாங்க சிவாங்கி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். முறுக்கு மாவு பிசைஞ்சா எப்படி இருக்கணும்? சாஃப்டாக இருக்கணும். அது எப்படி கூழுக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு வச்சுருந்தேன். இல்லை சார் டைட்டாக தான் பண்ணேன். டைட்டாக இல்லையே, அதான் புளியும் போதே பார்த்தேனே சார். பிழியவே முடியல சார், கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. பிழிஞ்சு பிழிஞ்சு வெள்ளை கலர் மாவு எப்படி கருப்பாக மாறும் சார்? கஷ்டப்பட்டு சுட்டதுக்கு கிரேஸ் மார்க். கிரேஸ் மார்க்கா? ஐயா ஹலோ 5 10 ரூபா. ஏய் நான் குடுக்குறேன் 10 ரூபா, நீ எடுத்துக்க. 5 முறுக்கு போக 16 முறுக்கு, அந்த 3 சுத்து இருக்கு. ஓகே ஸோ யூ ஆர் டன் 16 முறுக்கு. அடுத்து யாரோட முறுக்க நம்ம கவுண்ட் பண்ண போறோம் அப்படினா பிரியங்கா, ரோமா சங்கர் and மணிமேகலை. எனக்கு கை வலிக்குது. நான் வர மாட்டேன். ஹலோ. வாசனவரோ. ஓ பரவாங்கல்ல. ஹலோ. கோமாளி எடுத்து வரணும், குக்கு வரணும். நீங்க அடிமை மாதிரி வர்றீங்க. வேலை செஞ்சது நான் இங்க கைய பாருங்க, ரெட்டா இருக்குன்னு பாருங்க. ஏய் ஒடிச்சிராதடா. அதாவது யோ ஏதேதோ முறுக்குன்னு ஒதுக்கிட்டீங்க, இதையும் ஒதுக்குங்க. விளக்கு பூஜைக்கு விளக்கு டிசைன்ல வரும். அந்த டிசைனுக்கு என்னடா குறச்சல்? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஆள் வந்து பேப்பர்ல எடுத்து சுத்திட்டு அழகா எடுத்து நீங்க எண்ணெயில போட்டது. தட் இஸ் தி ப்ரொசீஜர். பேப்பர்லயோ அப்படி இல்லனா அந்த கரண்டிலயே தட்டிங்க. அது அழகா பண்ணிட்டீங்க. நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. சாப்பிற மாதிரி இருக்கு. ஓகே, மொத்தத்துல 15 முறுக்கு சுட்றீங்க. அதுல 3 முறுக்கு அவுட் ஆயிடுச்சு. 12 முறுக்கு சூப்பரா சுட்றீங்க. ஜப் 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 2 முறுக்கு அங்க காதுல மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணு. அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க பத்தி பாத்தீங்கன்னா ஒரு முறுக்கு ரம்யா பாண்டியன் பிஜிலி ரமேஷ் வாங்க. கவுமன தேவையா? ஏதாடா பிளான் பண்ணி முதல்ல இப்படி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. பாத்திரத்தில் இருக்கு கைய விட்டு எடுப்பது யார்? ஐயா ஒழுங்கா அடிக்கி கொண்டாந்துங்க. 3 4 12 அடடடடடா. சார் நீங்க 3 ரவுண்ட் கேட்டிங்க. பாருங்க. நாங்க முறுக்க ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணனும்னு சொன்னா மாவை சுத்தி கொண்டற சொல்ல வெள்ள வெள்ளையா இருக்கு என்ன மாதிரி. மொத்தம் 12 முறுக்கு போட்டுருக்கீங்க. அதுல ஒன்னு போயிடுச்சு சரியா இல்ல. 11 முறுக்கு கரெக்ட்டா இருக்கு. உமாரியாஸ் மேம் அண்ட் புகழ் வாங்க. கண்ணாடி எல்லாம் போட வாங்க. வேணாம்டா. ஏய் வாடா கண்ணாடி வேணாம்டா. ஏய் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எது கண்ணாடி போட்ட? நான் அழுவுறது வெளிய யாருக்கும் தெரிய கூடாது. அழுவுனா அப்படி ஓரமா வந்து அழுதுட்டு வர வேண்டியதுடா. அதாவது பெஸ்ட் என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கலர் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கு. அழகா வந்திருக்கு அந்த கலர். எல்லா முறுக்கும் ஒரே கலர்ல இருக்கு. மொத்தத்தில் வந்து 23 முறுக்கு சுட்டிங்க. ஒரு முறுக்கு சுற்றி அது மாத்திரம் இல்லை, மீதி 22 முறுக்கு சூப்பர். தேங்க்யூ சார். மொதல் வாட்டி எல்லாரும் முறுக்கு பண்ணுறீங்க, அப்போ கூட இந்த மாதிரி ஒரு கோமாளிங்களை வச்சுக்கிட்டு இத்தனை முறுக்கு நீங்கள் உங்களால் சுட முடியுதுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். வண்டர்ஃபுல். டோட்டலாக 22 முறுக்கு சுட்டு இருக்கிற உமர் ரியாஸ் அண்ட் புகழ் இன்னைக்கான அட்வான்டேஜ் டாஸ்கை வின் பண்ணது உமர் ரியாஸ் அண்ட் புகழ். பட் எனிவேஸ் உமா மேம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணிருக்கீங்க. சோ மெயின் டாஸ்க்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்கு. ஒரு பெரிய கைத்தல் பவ் மேம். உங்களுக்கு நான் உண்டான டாஸ்க் பஞ்சதந்திரம் டாஸ்க். அதுக்கு உண்டான இன்கிரிடியன்ஸ் இதோ. நீங்க அதை சொல்லாதீங்க செஃப், பதறுது. அந்த பக்கம் செஃப். ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கான டாஸ்க் மெயின் டாஸ்க் வர போது ஆடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எலிமினேஷன் ஞாபகம் வச்சிங்க. அது கூட பரவாயில்லை செஃப். தாமு சார் த்ரெட்மில்ல ஓடுற மாதிரி ஓடுறாங்க. இது வந்து வீக்கா நம்ம சாமி டான்ஸ் மாதிரி இருக்குது. வெறும் கை கால் மட்டும் ஆடுது. ஓகே, இப்படிலாம் உங்களை என்டர்டெயின் பண்ணி கொஞ்சம் டென்ஷனை குறைக்கிறதுக்காக தான் பண்ணோம். பட் நவ செஃப் will say பயமா இருக்கு. உங்களுக்கான பஞ்சதந்திர டாஸ்க் உங்க முன்னாடி இருக்கு. ஓகே, இன்னைக்கு எலிமினேஷன் வீக், ஜாகிரதையா கேட்டுங்க. இந்த பஞ்சதந்திர டாஸ்க் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a big challenge both in terms of cooking அது இல்லாம ingredientsலயும். சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு challenge அமைய போகுது. நீங்க 5 families of ingredients இருக்கு. seafood, meat, vegetables, மாவு வகைகள், pulses. இந்த மாதிரி 5 variety of familiesல இருக்கிற ingredients ஒவ்வொன்னு இதுக்குள்ள இருக்கு. நீங்க இப்ப வர போறீங்க, ஒவ்வொரு family நீங்க choose பண்ண போறீங்க, எடுத்துட்டு போக போறீங்க. அதுல இருந்து ஒரு main dish பண்ண போறீங்க. நீங்க எதுனா ஆட் பண்ணிக்கலாம், ஆனா இதுதான் main ingredient ஆ இருக்கும். ஓகேங்களா? முதல்ல வந்து கூப்பிட போறது என்னோட ஃப்ரெண்ட் பாலாஜி வாங்க. எந்த ஃபேமிலி ஆஃப் இன்கிரிடியன்ட் வந்தா உங்களுக்கு ஓகே? கறியா, மாவா, வெஜிடபிள்ஸா? கறி வந்தா ஓகே, நான்வெஜ். அண்ணா என்ன மனசுல வச்சிட்டு எடுங்க. உன்ன மனசுல வச்சு வாந்தி வேணா எடுக்கலாம். போடா உள்ள. ஐயோ ஐயோ ஐயோ. இந்த இன்கிரிடியன்ட் வாங்கங்க. முடிஞ்சா தூக்குடி. அண்ணா லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. ஐயோ ஏன்டா இப்படி இருக்கீங்க? அண்ணா பீச்சாங்க தான் ராசி நமக்கு. பீச்சாங்கயா நமக்கு அதான் ராசி. சரி வா. ஏய் எங்களுக்கு வரது காட்டுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஐயோ என்ன வெயிட்டா ஒரு குழம்பு பாரு. எங்க அண்ணன் விண்மீனே வறுப்பாரு, கடல் மீன் வறுக்க மாட்டாரா அண்ணா? வளதினே வளதினே. எல்லா மீனையும் சாப்பிட முடியும். ஆனா ஒரு மீனை யாராலையும் சாப்பிட முடியாது. என்ன மீன்? கனமா கனமா மீன் வாங்க போலாமா, மீன் வாங்க போலாமா. ரம்யா பாண்டியன். ரம்யா. ஆல் தி பெஸ்ட் ரம்யா பாண்டியன். பாபு. तेरा मुंह में பயமா இருக்கு. நீங்க எல்லாம் அப்படியே பாருங்க. பாபு. ஐயோ சரி போல தொடர்ந்து காட்டுங்க. போல தெரிகாங்க. அங்க என்னது இது? என்னமா வெளியில நான் மரவள்ளி கிழங்கு. இது பேர் அப்படி மரவள்ளி கிழங்குன்னு சொல்வாங்க இல்ல ஆள்வள்ளி கிழங்குன்னு சொல்வாங்க. பாத்துட்டீங்களா இது? பாத்துர்க்கேன். சாப்பிட்டுக்கீங்களா? சாப்பிட்டுக்கேன். என்னங்க? சமைச்சதில்லையே. சமைச்சதில்லையே. ஐயோ பாருங்க எவ்வளவு கியூட்டா பேசுறாங்கல்ல. இது எலிமினேஷன் ரவுண்ட். அட நம்ம பாத்துக்கலாமா நீ நல்லா சமைச்ச. சரி ஓகே. பதரமா போங்கமா. மாடி என் கப்ப கேளு. ஏய் ஏய் முகாதுட்ட பாடாத வாய தோரந்தே. இத வெச்சா நம்ம சமைக்கணும். சமைக்கிறதுல தான் வெச்சு கொடுத்துற வேண்டியது. அடுத்து நம்ம கூப்பிட போறது உமாரியாஸ் வாங்க. மாமா எஸ் உங்களுக்கு எல்லாமே கை வந்த கல்ல தான். இது கடச்சா என்ன கை வந்த கல்ல விளையாடுவீங்க. ஐயா வா ஓகே பாலோ டன் 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 டன். ஆமா ஓபன் பண்ணுமா. ஐயோ ஐயோ உங்களுக்கு நல்ல இன்கிரிடியன்ட் தான். உங்களுக்கு நல்ல சோறு. காடை 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 என்னோட ஆடை மரவள்ளி கிழங்கே பரவாயில்லை. மட்டனா மட்டனா அவ்ளோதான். ஏங்க நீங்க போய் எடுத்துட்டு என்ன நம்ம பாடையில போ. நீங்க போய் எடுத்துட்டு என்ன திட்டீங்க? சிவாங்கி காடை பாத்திருக்கீங்களா? காடைனா என்ன? அடடடடடடே சிவாங்கி இப்ப நில்ல. இப்படி நில்ல. இந்த பாருங்க காடை. பிரியங்கா ரோமா சங்கர் வாங்க. என்ன பயங்கர சாமி கும்பிடலா இருக்கே. ஏய் மட்டன் மட்டன் எதனா இருந்தா எடுங்க. ஐயோ ஐயோ ஐ தொட்டுட்டாங்க. ஏய் தொட்டுட்டாங்க. ஆமா எடுத்தாங்க. தொட்டீங்க. இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. தொட்டீங்க. போராடுவோம். தொட்டீங்க. எடுங்க. 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 தொட்டத எடுங்க. பிரிங்க. ஐயா தொட்டதை எடுக்கணும். இது என்னது? ராஜ்மா. ராஜ்மா. ராஜ்மா என்ன யாரு? ராஜ்மா. ராஜ்மா சுத்தமா போச்சு. ராஜ்மா யாரு? பிரியங்கா. காட் bless you. Thank you. God தான் bless you. ராஜ்மா. கடைசியா ஒரே ஒரு bowl இருக்கு. அதுல மாவு வகைகள் இருக்கு. எந்த மாவு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ரேகா. அது வச்சு நீங்க பண்ண போறீங்க வாங்க. பாவமா தான் இருக்கு. எனக்கு ரேகா மேம் மேல நம்பிக்கை இருக்கு. செஞ்சுவீங்க கண்டிப்பா. ஆஹா என்ன மாவு? என்ன மாவு இது? கோல மாவு. ஏத்த மாவு. ராகி மாவு. ராகி மாவு. மாவு உங்களுக்கு டென்ஷன் ஏத்த வேணாம். நீங்க என்ன பண்ணுங்க கூலா இருக்கு. ஓகே கண்டஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. அத வச்சு தான் நீங்க மெயின் டாஸ்க் அமைய போகுது. ஆல் தி பெஸ்ட். ஓகே थैंक यू ஷெஃப். انا ஈஸியா வந்து ஒவ்வொரு எபிசோட் போக போக ரெண்டு மூணு பேர் எலிமினேட் ஆன பிறகு அவ்வளோ ஈஸியாலாம் நாங்கள் டாஸ்க் கொடுத்துட மாட்டோம்ல. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் இமினியட் ரவுண்ட்ல வின் பண்ண வனிதா உங்களுக்காக கொண்டு வராங்க. கை கட்டுற மாதிரி காலை ஏதாவது கட்ட போறாங்க. மியூசிக் கேட்டே சமைக்கணுமா? ஐயோ பாட்டு ஐயோ பல்பு வாங்கிட்டேன் மச்சான் பல்பு வாங்கிட்டேன். நான் கேப்ல தான் தேடி போய் ஆப்பு வாங்கிட்டேன். இன்னைக்கு உங்க கோமாளிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆடியோ விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஹெட்ஃபோன்ஸ் அவங்க காதுல மாட்டி விட்டுருவோம். நல்ல நல்லையா நிறைய பாடல்கள்லாம் போட்டுட்டு இருப்போம். ஃபுல் சவுண்ட்ல இருக்கும். ஓகே நீங்க சொல்றது அவங்களுக்கு கேட்காது. அதை தாண்டி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அவங்கள சமைக்க வைக்கணும். இன்னைக்கு நீங்க ஒரு கரண்டி கூட தொட போறது இல்ல. ஏடா சொல்லவே இல்ல. கோமாளி தான் சமைக்க போறாங்க. ஐயோ நீங்க வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போறீங்க. கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ல அந்த சவுண்டையும் தாண்டி அவங்க அதை கேட்டு கண்டுபிடிச்சி உங்களுக்கான டிஷ் பண்ணி கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சேர் போடுவோம். நீங்க அதல உட்கார்ந்துக்கலாம். சோ நீங்க கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு உங்க கோமாளிங்க சமைக்க போறாங்க. ஆனா உங்களுக்காக ஒரு நல்லதும் இருக்கு. உங்களுக்கு நாங்க ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவோம். நீங்க அந்த கோமாளிங்க மாட்டி விட்டுருவீங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு இருக்கு. எவ்ரி 5 minutes 3 டீம் 2 டீம் அது மாதிரி உங்களுக்கு ஆடியோ வந்து கட் பண்ணிட்டு ஓப்பன்ல இருக்கும். ஸோ 3 டீமுக்கு ஆடியோ இல்லாத போது நீங்கள் பேசிக்கலாம். மற்ற 2 டீமுக்கு வந்து அப்போ அந்த பாட்டு போயிட்டு இருக்கும். அவங்க பேசுறது கேட்காது. அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த 2 டீமுக்கு வந்து அந்த ஆடியோ ஓப்பன் ஆகும். ஷெஃப் நான் அவுட்ன்றது இப்போவே ஒத்துக்கிறேன். அவளுக்கு தெரியாது எந்த ஐட்டமும் பண்ணவும். அதுக்கு ஒரு இது வேணும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது அவளுக்கு ஒன்றுமே தெரியல. அதை பற்றி ஒன்றுமே பிளாங்காக இருக்கா. எல்லாருக்கும் அப்படிதாங்க இருக்காங்க கோமாளி. மாட்டிக்கிறேன் பாருங்க நான் அப்படி வந்து எல்லாருக்கும் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் மியூசிக் போவோம். எவ்ரி 5 minutes சேஞ்ச் ஆகிட்டா இருக்கிறது. ஆல் இயர்ஃபோனை போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5 minutes ப்ளே பண்ண போகிறது ரேகா, ரம்யா பாண்டியன் அண்ட் பிரியங்கா டேபிள். அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் சுமார் ரியாஸ் அண்ட் பாலாஜி. ஓகே, இப்போ 40 நிமிஷம் உங்கள் குக்கிங் டைம். ஒரு மெயின் டிஷ் எடுக்க போகிறீங்க. தட் 40 minutes ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் ஸ்டார்ட் நவுன்னு சொன்ன உடனே 2 வெங்காயம் 2 தக்காளி கருவேப்பிலை கருவேப்பிலை. நான் அவர்கிட்ட சொன்னது கிழங்கு வந்து பீல் பண்ணுங்க, பீல் பண்ணி கட் பண்ணி அதை வந்து பாயில் பண்ணுங்க. இதுதான் நான் அவர்கிட்ட சொன்னேன். இது என்ன மேடம் வரவே மாட்டேங்குது. ஸ்ட்ரைட்டாக வைங்க, திருப்பி வைங்க, திருப்பி வைங்க. மரக்கல்லி கிழங்கு வந்து அதை அப்படியே ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ண சொன்னாங்க. மாற்றி மாற்றி and 5 minutes la I told him what all you have to get coriander, chili powder, manjithool and inji pundu paste, adukapram ella and garam masalas ella ni varukkuradhukku enna enna venumo adella kondu va onnanu konjam paramarippala paithiyam poda enda edumona eruma maade olunga kuduthu solren pudina kottamalla yaar edra raaya eruma maade na sonna or 3 dishes pannalam unakku dosa soda theriyuma kettan na dosa ella pannuven appadina தொடங்க ஆரம்பிச்சோடனே ஃபுல்லா டோட்டல் பிளாங்க் ஆயிட்டா. சிவாங்கி கருவேப்பிலை எடுத்துட்டு வா, சிவாங்கி கோகனட் எங்க பாட்டு போட்டோடனே ராகி என்ன, உப்பு என்ன, சுகர் என்ன எல்லாமே எனக்கு வந்து அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. இதில் வேற உன் காதில் வந்து கடா மேல தவாய் சி தவா மேல கடாய் இப்படின்னு ஒரு பாட்டு வேற போடுறாங்க. என்ன 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 அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு புரியவே இல்லை. நம்ம சொன்ன ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வந்தா இஞ்சியை மறந்துட்டா. இஞ்சி இல்லை, இது வந்து கிழங்கு சேப்பங்கிழங்கு இருக்கும் பாருங்க, வேக வச்சோம்னா வழவழன்னு வரும் பாருங்க, அந்த கிழங்கை எடுத்துன்னு வந்து இஞ்சி இல்லையா, இது கிழங்கு இது கிடையாது, வேற இஞ்சி இதை வச்சுட்டு போ. ஆனா என்ன பண்ணு ஏது பண்ணுனே, டேய் மீனை வெட்டுறா நாங்க டேய் எடுத்துட்டு சைடா வெச்சு இப்ப வெட்டடா. ஏய் எரும மாட்டி போடலாம். வெட்டி இத வெட்டறா. ஐயா ஓ இப்படியானே வைத்தியமா? சாரி மீனை பொறுமையா வெட்டி நிக்கிற அண்ணா இல்ல. டேய் மீனை வெட்டியா நான் ஒண்ணே வெட்டவா அப்படினானே. இருங்க நான் வெட்டறேன், இருங்க வெட்டணும். நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத வெட்டறா. எங்கடா அங்கடா போயிட்டு சார் இத வெட்டறா. ஆனா அவங்க போட்டு விட்டாங்க சவுண்ட் ஒண்ணுமே கேட்கல. ஊம பாஷை மாதிரி அவங்க இதுக்கு நான் கத்துவேன். நான் கத்தனா கூட நமக்கு வந்து அவங்களுக்கு தான் சவுண்டு கேட்கும், நமக்கு ஒன்றுமே கேட்காது. ஆனால் நான் அந்த பீஸை இப்படி கட் பண்ணி நிறும்போது அவங்க போட்ட பாட்டுக்கு தூக்கி எங்கேயா தூக்கி போட்டுடலாம்னு தோணும். ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்க. கோல்டு வெங்காயம். ஆமாம் என்ன ஆமாம்மா நோமாம்மா இல்லைங்க. இப்போ சேட்டுக்கடலை வச்சு வாங்குவாங்களா? சேட்டுக்கடலை கோல்டு பின்ன வாங்க மாட்டாங்களா? சரி கிராம்பு எப்படி இருக்கும்? கருப்பு கலர்ல இருக்கும். நீ குச்சி மாதிரி இருக்கும். ஈரலேமா பெருசா இருக்கும். அவ்வளவுதான். அதாவது பாலாஜி அண்ணன் இருக்குது. யாரு? பாலாஜி அண்ணன் வண்டியில இருக்கு. ஏ பட்டை ஐயோ சே பட்டை கிராம்புல. உங்கள் ஸ்டார் விஜய்.